அண்மை செய்தி, அதிமுக பொதுக்கூட்டத்தின் இரண்டாவது பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காவல் தெய்வம், இதய தெய்வம், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 75வது பிறந்தநாள் பொதுக்கூட்டங்கள் இரண்டாவது பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி 11/3/2023 சனிக்கிழமையன்று கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிவகங்கை தொகுதியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரை நிகழ்த்த இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காவல் தெய்வம், இதய தெய்வம், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 75வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்களின் இரண்டாவது பட்டியல் தற்போது வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 10, 11, 12 ஆகிய தேதிகளில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களின் விவரமும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. 11 சிவகங்கை பொதுக்கூட்டத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று உரையாற்றுகிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 75வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தின் இரண்டாவது பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சிவகங்கை தொகுதியில் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பங்கேற்று உரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து 10/3/2023 வெள்ளிக்கிழமையன்று காஞ்சிபுரம் தொகுதியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர், கழக செய்தித் தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர் திரு சி பொன்னையன் அவர்கள் பங்கேற்று உரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே ஆலந்தூர் தொகுதியில் கழக மகளிரணி செயலாளர், கழக செய்தித் தொடர்பாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் திரு ப வளர்மதி அவர்களும், கழக இலக்கிய அணி செயலாளர், கழக செய்தித் தொடர்பாளர், கழக செய்தித் தொடர்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்களும் ஆலந்தூர் தொகுதியில் பங்கேற்று உரை நிகழ்த்துகின்றனர். அன்றைய தினமே விளாத்திக்குளம் தொகுதி 10/3/2023 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் விளாத்திக்குளம் தொகுதியில் கழக அமைப்பு செயலாளர், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் சி ராஜு அவர்கள் பங்கேற்று உரை நிகழ்த்துகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் 10/3/2023 அன்றைய தினம் பட்டுக்கோட்டை தொகுதியில் கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு வி எஸ் சேதுராமன் அவர்கள் பங்கேற்று உரை நிகழ்த்துகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அந்த கூட்டத்திலே திரு தஞ்சை மதியழகன் அவர்களும் உரை நிகழ்த்த இருக்கிறார். அன்றைய தினம் அணைக்கட்டு தொகுதியில் கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு ஆர் கமலக்கண்ணன் அவர்கள் பங்கேற்று உரை நிகழ்த்த இருக்கிறார். 12/3/2023 ஞாயிற்றுக்கிழமையன்று கள்ளக்குறிச்சி தொகுதியில் கழக அவைத் தலைவர், முன்னாள் தலைவர், தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் ஆ தமிழ்மகன் உசேன் அவர்கள் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காவல் தெய்வம், இதய தெய்வம், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு இம்மாதம் 5, 6, 7 மற்றும் 10, 11, 12 ஆகிய 6 நாட்கள் இதய தெய்வம், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 75வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளிலும், கழக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பிற மாநிலங்களிலும் நடைபெறவிருக்கின்றன. அதன்படி இம்மாதம் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் கழகத்தின் சார்பில் நடைபெறவிருக்கும் பொதுக்கூட்டங்களுக்கான பட்டியல்
கடந்த 26/2/2023 அன்று வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் 10, 11, 12 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்கள் மற்றும் அவற்றில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவோரின் விவரங்கள் அடங்கிய பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதன் விவரங்களை பார்த்து வருகிறோம்.